ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி புதினா சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக வந்துட்டு வதக்கி விடுங்க ஐ மீன் கொஞ்சம் லேஸாக அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரிக்கு பொன்னிறமா ரொம்ப ரோஸ்ட்டாக இல்லை லைட்டாக வதக்குங்க அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஒரு பவுல் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணணும் நான் ஆனியன் ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்கேன் அதனால் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஆனியன் எடுத்துகிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு இதையும் லேஸாக வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஆட்கள் நிறையா இருந்தோம்னா ஆனியன் அளவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க தக்காளி அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் மூணு பேர் கலவா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம இப்போது இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் புதினா புதினா சட்னின்றனால நான் வெறும் புதினா மட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இதில் வந்துட்டு கருவேப்பிலை மல்லித்தலை புதினா மூணுமே ஆட் பண்ண போகிறேன் அதனால் மூணையுமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி தான் உள்ளே வச்சுருப்பேன் தனித்தனி இலையா பிச்சு அது மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் எனக்கு சமையல் செய்கிறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு அது மாதிரி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாமே எடுத்துட்டு அதை வந்துட்டு வாட்டரில் கழுவி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த சட்னிக்கு இதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டோம்னா அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு பல் பூண்டு எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி ஐ மீன் வாட்டரில் கழுவிட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ இதோட காரத்துக்காக மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் காம்பை பிச்சுட்டு இதில் போட்டு அதையும் லேஸாக வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் மல்லி புதினா இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவிடணும் அப்போ தான் வந்துட்டு இதில் இருக்க மண் எல்லாமே ரிமூவ் ஆகும் இல்லைன்னா நம்ம சட்னி அந்த மண்ணோடு இருக்கப்ப நிற நிறன்னு இருக்கும் அதை சாப்பிட யாருக்குமே பிடிக்காது அதனால் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு இந்த வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதோடு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு அதையும் வதக்கிடுங்க உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தேங்காய் அது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீலாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக கட் பண்ணி துருவியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் துருவி போட்டேங்க புதினால வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க புதினால நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும் புதினா நம்ம மார்னிங் வந்துட்டு இப்படி சட்னியாக தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை எங்கள் வீட்டில் யாருமே ட்ரிங்காக வந்துட்டு குடிக்கிறது கிடையாது அதனால் நான் இது மாதிரி ஒரு நாள் சட்னி அரைச்சி கொடுத்துருவேன் மற்றபடி நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் புதினா லீஃப்லாம் போட்டு அந்த தண்ணியை டெய்லி குடிக்கலாம் லெமன் ப்ளஸ் புதினா போட்டு ஃபிட்னஸ் கிளாஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி சஜஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் குடிக்கிறப்போ நம்ம போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது நம்மளோட யூட்ரஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கிது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது புதினா சாப்பிட்றப்போ நம்ம இப்போ இந்த சட்னியில் லேசாக தேங்காய் ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் பெருங்காயத்தூள் போடணும்னு நினைச்சா போட்டுக்கலாம் நான் இதில் வந்து மறந்துட்டேன் ரெகுலராக எல்லா சட்னிலையுமே நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தான் போடுவேன் இப்போ வந்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு நம்ம தோசையோ இட்லியோ எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ப்ளஸ் வந்துட்டு இந்த சட்னியை நம்ம வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் இது ரொம் நல்ல மேட்ச் ஆகிற ஒரு சட்னி சில சட்னி நைட் இப்போது டிஃபனுக்காக செஞ்சுருக்கேன் இதில் ஆகிற சட்னியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் நான் ரைஸ் செய்கிறப்போ அதோட இந்த சட்னியை லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு சாதத்துலையும் கொஞ்சம் இப்போ செஞ்சு சாப்பிடுவேன் சாப்பாட்டுக்குமே வந்துட்டு நல்ல மேட்ச் ஆகும் சில சட்னிஸ் வந்து டிஃபனுக்கு செய்கிறது சாப்பாட்டில் சாப்பிட முடியாது ஆனால் இது வந்துட்டு ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்துட்டு இதை தோசையோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் தோசை சுட்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க Thank you, friends.